நேயர் மாட்ட நக்கர் மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. என்னடா காப்பி அடிக்கிறியா? என்னையவே ஏமாத்து பாக்குறியா? கோடை கிராக் பண்ணி பாஸ் ஆக போற சொல்றா? இதையெல்லாம் சப்மிட் பண்ண முடியாது. இந்த பொறுக்கிட்டு போ. சொல்லு, நான் சால்வ் பண்றேன். ரிசல்ட்டே வர மாட்டேது. இப்போ மட்டும் வரல, நான் டார் டாரா கிழிஞ்சிருவேன். ஏய், 4th அண்ட் 5th ல செமிகோலன் போடல பாரு. அட ஆமா, இத கவனிக்காம விட்டு பாரு. திரும்பவும் எரர் தான் வருது. இப்போ என்ன தப்பு? பயப்படாத. ஏய், முடிஞ்சதா? டேய், எனக்கு அந்த கோடு தெரியும். கீபோர்டு கொடு. ஏய், வேணா வேணா விடு, நான் பாத்துக்கறேன். ஏண்டா என்னடா என்னடா எழுதி இருக்கற? டேய், பயப்படாதடா, கீபோர்டு கொடு. எஸ் மேம், சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்க. ஏய், வா போலாம். ஏய், உனக்கு ரிசல்ட்டே வரல? எனக்கு அந்த கோடு தெரியாது. ஒருத்தர் ஒருத்தர் முட்டாம நில்லுங்க. ஏய் ஏய், அங்க என்ன பேச்சு? ஒண்ணு இல்ல மேம். டேட் எங்க காணா? ரெஜிஸ்டர் நம்பர் ஒழுங்கா எழுதல. போ, போய் கட்டி எழுதிட்டு வா. கொஞ்சம் பேசாம இருக்க முடியாதா? ஓகே மேம். முழுக்க வந்து சேருது. அங்க என்ன பண்ற? பெண் மேடம். பெண்ணா? உனக்கு அவுட்புட் வந்துருச்சு போல. பேசிக்கிறத பார்த்தா செம கியூட்டா இருக்குதுல்ல. இப்படி நல்லா சொக்க சொக்க பேசிட்டு இருந்த ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாலே. நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா இங்க வந்துட்டு இருக்க மாட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போயிரல, அப்படியே ஓடி போயிரு. ஏன், யார் இவங்க? அப்படி என்ன முசுடு? இப்படி இவங்க லோல் பட்ட கதைய நாள் பட்ட பிளாஷ்பேக்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பாவுக்கு வெளியே தலை விட்டு பாக்குற பழக்கம் இவளுக்கு இவங்க அப்பா நசீம் கிட்ட இருந்து தான் வந்தது. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். வாட் எ கருவாட், 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 வாட் எ கருவாட்.
சுத்த வட போச்சுடா வாட்டக்கருவாய், வட்டம் கிழிஞ்சு போச்சுடா வாட்டக்கருவாய், என் கட்டம் அழிஞ்சு போச்சுடா வாட்டக்கருவாய், ரொம்ப மட்டம் தட்டி ஆச்சுடா. ஏன் பாப்பா ரொம்ப இழந்துடா இருக்குதா? சொல்ல போறேன்டா. இப்போ வாழ்க்கைனா இப்படித்தா, ஏகப்பட்ட சத்தம் வரு. அந்த சத்தத்துல நமக்கு எந்த சத்தம் தேவையோ அந்த சத்தம் தான் கேட்கணும். என்ன புரிஞ்சுதா? தனக்கு ஆதர்சமான நசீம் அப்பா இறந்த பின்னாடி தன்னையே நசீமா மாத்திக்க முடிவு பண்ணுனா ஆயிஷா. நம்ம ரெண்டு பேர் டீம் தானே, நீ எல்லாம் பண்ற. நீ பத்து லைனுக்கு கோட் பண்ணா 12 எரர் காட்டும். கொடுத்த பிரசன்டேஷனை மட்டும் ஒழுங்கா பாரு போதும். போதுண்டா வா, முட்டை டப்பாவே சாப்பிட்டுருவேன். வேற ஏதாவது வேணுமா? யாஷா, நீ ட்ரேடிங்லாம் பண்ணுறல? ஆமாம், லைஃப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லா தானே, ஒரு எக்ஸ்எல் லைஃப். நீ எப்பவுமே நம்பர்ஸ்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்க, எப்படி? XM.com தான். XM.com? டே, இது ஒரு மல்டி ரெகுலேட்டட் கம்ப்ளீட் ரிலையபிள் ட்ரேடிங் புரோக்கர். இது ரொம்ப ஈஸிடா, வேர்ல்டு ஃபுல்லாக இதான் யூஸ் பண்ணுறாங்க. உனக்கெல்லாம் ஈஸி, எனக்கெல்லாம் மேக்ஸே வராது. நான் எங்கே போய் ட்ரேடிங் இன்வெஸ்டிங்லாம் பண்ணுறது? எக்ஸாம்லாம் அப்படி கிடையாது, டுட்டோரியல், வெபினார்ஸ், லைவ் சாட்னு இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லையே, அப்போ நானும் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணலாம் போலியே. சரி ஓகே, நான் உனக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன், நீ டவுன்லோட் பண்ணிக்கோ. போனஸ் எனக்கு வந்துடும். அடி பாவி, அதையும் விடுறது இல்லையா? ஏ, ட்ரேடிங்கோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? எதையுமே விடக்கூடாது. ஓஹோ, உன்னோட ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல உனக்கு போனஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணினா அதிகமாக வரும். அப்போ நானும் எக்ஸாம் டவுன்லோட் பண்ணி லைஃப்பில் எக்ஸல் ஆகும். சரி ஓகே, செவே பண்ணியாச்சுல, செவா போகலாம். அண்ணா வரேன். அடா, அப்போ அந்த பொண்ணுக்கும் வேலையை கொஞ்சம் பிரித்து கொடுத்தீங்கன்னா நீ கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் வேலை பார்க்கலாம்ல. நீ நேராக போ. டேய், அவன் மேலே தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, சுத்த வேஸ்ட்டு. டைம் ஆச்சுன்னா பேக் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான். என்னோட கெப்பாசிட்டிக்கு என் டீமில் போட்டதே தப்பு. ஸ்ட்ரைட்டாக போ. ஆனால் அந்த பொண்ணு மேலே தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைடா, அவளோட நாலேஜ்க்கு என் டீமில் போட்டால் தன்னாரா தானே செய்வா. ஆனால் அப்போ அந்த பொண்ணுக்கு நீ கொஞ்சம் சொல்லி கொடுத்தா சோழி முடிச்ச. ஆமாம், இப்போ எப்படி? ஆ, ஸ்ட்ரைட்டாக போடா. எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்கான்னு தெரியும்ல, இத்தனை சத்தத்துக்கு நடுவில் நமக்கு பிடிச்சதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சொல்லி கொடுக்குறதுல எனக்கு வேலை கிடையாது. ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, ஒண்ணு பண்ணவும் மாட்டேங்கிற. வேலையை விடுறீங்களா? ஏன் சார், நான் ஆப் பண்ணி ஆண்டர்பிரனர் ஆக போறேன். சி ஐசா, நீங்க டேலண்டட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து லேர்ன் பண்ணுங்க. கெப்பாசிட்டி இல்லையா எனக்கா? சார், எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஆயிஷா, நான் உங்கள் வெல்விஷராக சொல்கிறேன். இந்த ஆப்பை செஞ்சு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சவாலுங்கிறது சவேரா கேண்டின் சாம்பார் வடை மாதிரி, உன்னை எடுத்து அப்படியே உள்ள விட்டுட்டோம்னு வைங்க, நாக்கு சும்மா விடாது. இப்படி ஆயிஷாவுக்கு வந்த இன்னொரு சவால் தான் என் பையன் வெற்றி. வெற்றி கோடு போட்டு வாழுவான் வாழ்க்கையில, இல்ல கம்ப்யூட்டர்ல.
இப்படிதான் நான் நல்ல ரசனையா பேசுவேன். இவனுக்கு இப்படி கோடு வெறி பிடிக்க ஒரே காரணம் அவங்க அப்பா நான் தான். ஏண்டா அந்த சிஸ்டம் எடுத்துக்க, அவங்க உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சரிங்கப்பா. ப்ரோ, இன்டர்வியூ இங்கே தான் நடக்குது. இந்த பில்டிங் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஆ, ஓகே ப்ரோ. அது முடிச்ச சார். சார் என்னப்பா? சொல்லுப்பா. சொல்லு. நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு வந்து சொல்றியா? சரி சார். ஏண்டா பயந்த? இந்த ஐடியாவை சொல்லியிருக்க வேண்டியது தானே. நான் என்ன சாத்தி பண்றது, ஒரு வேளை ஐடியா குடிக்காம போயிருவோம் இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களோன்னு பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஓவர் திங்க் பண்ற நிறுத்து. எல்லாருமே உன்ன மாதிரியே இருந்துட்டா ஈஸியா இருக்குல்ல சாத்தி. எப்படி? நீ தான் வந்து வாலண்டியராக என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, நான் அக்செப்ட் மட்டும்தானே பண்ணேன். அந்த மாதிரி அவங்களே வந்து வாலண்டியராக என்ட ஐடியா கேட்டா எனக்கு ஈஸியாக இருக்குல்ல சுவாதி. விளாடாத வெற்றி, அப்பா 2-3 வீக்ஸில் ஊர்லேருந்து வராரு, உன்னை மீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணு, இல்லாட்டி ஏதாவது வேலைக்கு போ. இப்படியே எத்தனை நாளாக சுற்றிருப்பேன் வெற்றி. இங்கே பாருங்க டென்டிஸ்ட், ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்டாகிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு, பில்கேட்ஸ் கிட்டாகிறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி நான்லாம் ஆப்பு கண்டுபிடிச்சி ஹிட் ஆகுறதுக்கு உனக்கு எவ்வளவு வருஷம் யோசிச்சீங்க? சார் நான் ஒரு ஏஜென்ட். டிக்ஷனரி ஏதாவது தேவைப்படுதுங்களா? சார் நான் ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் சார். நான் ஒரு இந்தியன் ஏஜென்ட் சார். சார் நான் ஒரு ரா ஏஜென்ட் சார். ஷிட். அதெல்லாம் அவங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க சூஸ் பண்ற செலிபிரிட்டிஸ் ஆன்சர் பண்ணுவாங்க, அவங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணி வைப்பாங்கப்பா. தலைவரே,
ஆனா டே இது சூப்பரா இருக்குடா, இது கண்டிப்பா செலக்ட் ஆகும். ஆமா கண்டிப்பா செலக்ட் ஆயிடும். எஸ். ஆட நீ நம்பிட்டியா? வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அவன் நினைச்சானோ ஒளிய இவ்வளவு மாறும் அவன் எதிர்பார்க்கல. அந்த ஆக்கம் கிட்ட நோட்டீஸ் அவனை நேரா கொண்டு போய் ஆயிஷா கிட்ட தான் விட்டுது. மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல. கடைசி வருஷ ப்ராஜெக்ட எல்லா பிள்ளைகளும் கடையில வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா வெற்றி மட்டும் என்னையும் பாரு என்ற அழகையும் பாருன்னு சொல்லி ஒரு ஆப் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ற ஆப். ஐஷாவை பத்தியா? நானும் அவ்வளோதான்டா தேடிட்டு இருக்கேன். ஏன் ஏதோ ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காளாமாடா, ஏதோ நோட் ஷேரிங் ஆப்பாமா, காலேஜ் ஃபுல்லாக தான் டாக்கு. நானும் அவ்வளோதான் தேடிட்டு இருக்கேன். சரி ஓகே, நீங்கள் பார்த்தேன்னா சொல்லு. ஓகே பாய்டா. என்ன புத்தியோ? இனிமே லைஃப்ல நான் உன மீட் பண்ணிர கூடாது. தயவு செஞ்சு முன்னாடி வந்துடாத ஐஷா. ஐயோ சாமி, எனக்கு உன மீட் பண்ணணும் எந்த அவசியமே இல்ல. வெற்றிவேல் அருணாச்சலம், ஐஷா நசீம். வெற்றி கமான், பயப்பட தேவையில்ல, சொல்லுங்க. சார் சார், இது ஒரு வாய்ஸ் ஆப். சொல்லுங்க சார். பாருங்க வெற்றி, வி டோன்ட் ஹேவ் டைம். சாரி சார். ஹலோ சார், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆயிஷா நசீம். வேர்ட் டு வாய்ஸ் ஆப், இதில் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணுற எல்லா வேர்ட்ஸையுமே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வாய்ஸாக நரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் ஒரு புக் படிக்கிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, பிடிஎஃப் இருக்குது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்காக வாய்ஸாக நரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஜாலியாக ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு போகலாம். புக் நரேஷன்ஸ்க்கு நிறைய ஆப் இருக்குது. வேர்ட் டு வாய்ஸ்க்கு கூகுளே நிறைய இருக்கு. வாட்ஸ் நியூ சார்? நரேஷன் ஆப்புக்கு புக்ஸ் கிடையாது, கூகுள் அதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணாது. இதில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் அப்லோட் பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகும். சாரி ஐஷா, எனக்கு இதோட இன்ட்ரெஸ்டாக படலை சார். இல்லை சார், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே சார். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து லேர்ன் பண்ணுங்கள். அப்பா 2-3 வீக்ஸில் ஊர்லேருந்து வராரு, உன்னை மீட் பண்ணோன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணு, இல்லாட்டி ஏதாவது வேலைக்கு போ. இப்படியே எத்தனை நாள் தான் ஆப்பில் புக் படிக்க முடியும்.
என் ஆப்பில் யார் வாய்ஸ் வேணுமோ சூஸ் பண்ண முடியும். அப்போ உன்னோட ஐடியாவோ என்னோட ஐடியாவோ மெர்ஜ் பண்ணா என் ஆப்பில் உள்ள ரஜினி வாய்ஸை வச்சு உன் ஆப்பில் உள்ள புக்ஸை நரேட் பண்ண வைக்க முடியும். நாலேஜுக்கு நாலேஜும் ஆச்சு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் ஆச்சு. இதுதான் சார் எங்கள் ஐடியா. உங்களுக்கு பிடிச்ச புக்கை உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ நரேட் பண்ணுமா, அப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் சார். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சார். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஓகே, கோ ஆன். ஏய் ஆயிஷா, ஆயிஷா, எப்படியா ஐடியா வச்சு வேலை வாங்கிட்ட? என் ஐடியா மட்டும் இல்லைன்னா நேரம் வீட்டுக்கு வெறுங்கோயோட போயிருப்பில்ல. இங்கே பாரு, உனக்கு எனக்கு இருக்க சண்டை அப்படியே தான் இருக்குது. எல்லாமே இந்த ஆப் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஆமாம், உன் ஆப்பை விற்று கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் தோணலை. எப்படி எப்படி? கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டிலேயும் போய் சொல்கிற பற்றியா? சபாஸ் ஆயிஷா. ஏய் மூடிட்டு போடா. ஏய், உன் திமுறலாம் வீட்டில் வச்சு நாளைக்கு ஆஃபீஸ் வந்து சேரு. என்னதான் இருந்தாலும் காதலிச்ச பொண்ணு இல்லையா, சிரிப்பு வரத்தான செய்ய. இவன் சிரிக்கிறா சரி, இவ ஏன் சிரிக்கிறா? ஒருவேளை நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, அப்ப இப்பவே எக்ஸாம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் எஸ் வாட், எக்ஸாம் கிராண்ட் ட்ரேடிங் ஃபெஸ்டிவல்ல நீங்களும் போனஸ் ஆர் கேஷ் வின் பண்ணலாம். லக்கி டிரா வின்னர்ஸ்க்கு ஜாவா பெரா பை, கோல்டு பார் அண்ட் ஐபோன் 14 ப்ரோ கூட கிடைக்கும். இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. அண்ட் எக்ஸல் வித் எக்ஸாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. Thank you.